الإنسان وأنى له الذكرى يقول يا ليتني قدمت لحياتي فيومئذ لا يعذب عذابه أحد ولا يوثق وثاقه أحد يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لو كنت متخذا خليلا لاتخذت أبا بكر خليلا. صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியமிக்க மேலான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய வல்லமை, அவனுடைய கௌரவம், அவனுடைய கண்ணியம், இந்த உலகத்தில் அல்லாஹுவை யாரும் புகழ்ந்து எழுதி பேசி முடிக்க முடியாது. அந்தளவு அல்லாஹ் உயர்ந்தவர். லா உஹ்சி ஸனாஅன் அலைக், யா அல்லாஹ், உன்னை புகழ்ந்து எங்களால் முடிக்க முடியாது. அந்த கமா அஸ்னைத அலா நஃப்ஸிக், நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்தாயோ அவ்வாறுதான் நீ உயர்ந்தவர். முழு உலக மனிதர்களும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல மாறிட்டாங்க. அவ்வளோ தக்குவால உயர்வு, அவ்வளோ ஈமான்ல உயர்வு. அல்லாஹுடைய ஹசானாவில் எதுவும் கூடிவிடாது. முழு உலக மனிதர்களும் அபூ ஜஹில போல மாறிட்டாங்க, இல்லாட்டி அபூ லஹப போல மாறிட்டாங்க. தொழுகையும் இல்லை, இபாதத்தும் இல்லை, குர்ஆனும் இல்லை, சதக்காவும் இல்லை. அல்லாஹ்வுடைய ஹசானாவுல எதுவுமே குறைய. நாங்க செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாமே எங்களுக்கு தான், அல்லாஹ்வுக்கு இல்லை. இதை நாங்கள் கவனத்தில் எடுக்கோம். என்னுடைய எந்த இபாதத்தாலையும் அல்லாஹுடைய அந்தஸ்து கூட போறதில்லை. ஒவ்வொரு நாளும் பைத்துல் மஅமூர் என்று பள்ளிவாசல் ஏழாவது வானத்தில் இருக்குது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகளை படைத்து உள்ள அனுப்புறான் சுஜூதுக்கு, ருக்குவுக்கு. நாங்கள் தேவையில்ல அல்லாஹ். நாங்க 100 பேர், 50 பேர், 200 பேர் சுஜு செய்யறது அல்லாஹ் கேணத்துக்கு. எல்லாமே எங்களுக்கு தான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அந்தளவு அல்லாஹ் உயர்ந்தவர், அந்தளவு அல்லாஹ் உயர்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை தெளிவுபடுத்தினாங்க. ஒரு மனிதர் வாழ்ந்தார், 500 ஆண்டுகள் இபாதத் செய்தார். 500 ஆண்டுகள் இபாதத். எங்களுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா என்ற புத்தகத்திலேயும் இந்த சம்பவத்தை நான் எழுதியிருக்கிறேன். 500 வருடம் இபாதத் செய்தார். எங்கண்டா கடல் நடுவுல. அல்லாஹ் அவருடைய விரல்ல தண்ணிய உருவாக்கி கொடுத்தார். அப்படியே வாயில வச்சாரண்டா மதுரமான தண்ணீர் வரும். அந்த கடல் நடுவுல ஒரு மலையில மாதுளம் மரம், ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம் பழம் அதுல காய்க்கும். அதை எடுத்து சாப்பிடுவார், அப்படியே தண்ணிய குடிப்பார்.
இவர் அல்லாஹ்விடத்துல துவா கேட்டார், யா அல்லாஹ் நான் சுஜூதுல மௌத்தாகும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை கொடுத்தார், சுஜூதுலையும் மௌத்தானார். ஹதீஸ்ல வந்திருக்கு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அவர் என்ன செய்வான், என்னுடைய அடியான என்னுடைய ரஹ்மத்தை கொண்டு சொர்க்கத்துக்கு அனுப்பு என்று அல்லாஹ் சொல்லுவார். அப்பொழுது அந்த மனிதர் கேட்பாராம், யா அல்லாஹ் நான் 500 வருஷம் இபாதத் செஞ்சேனே, அதுக்கு என்ன, உன்னுடைய ரஹ்மத்தை கொண்டே நான் சொர்க்கம் போகணும், நான் 500 வருடம் இபாதத் செய்திருக்கிறேனே. அல்லாஹ் சொல்லுவானாம், ரஹ்மத்தை கொண்டு அனுப்புங்க சொர்க்கத்துக்கு. இவர் அடம்புடிப்பார், என்ன 500 வருஷம் இபாதத்துங்கிறது சாதாரண வேலை அல்ல. வார நோன்புல 10 நாள் பள்ளியில் ஏத்திக்கா பிரிக்கிறதுக்கு என்றாலும் ரெடியாக மாட்டார். ஒரு 20 நாள் ஒரு 30 நாள் ஏத்திக்கா ரெடியாக மாட்டாங்க எல்லாரும். ஒரு 500 வருடம் அல்லாஹ் சொல்லுவான், சரி நீ செய்த 500 வருடைய இபாதத்தை மடு, நான் உனக்கு செய்த நியமத்துகள் எடு. முதலாவது கடல் நடுவுல உனக்கு மதுரமான தண்ணீரை தந்தேன். இரண்டாவது வருடத்துக்கு ஒரு தடவைதான் மாதுளங்காய் காய்க்கும், உனக்கு ஒரு நாளைக்கு ஒரு மாதுளம்பழம் தந்தேன். மூன்றாவது நீ சுஜூதில் மௌத்தாக வேண்டும் என்று கேட்டாய், அந்த பாக்கியத்தை நான் தந்தேன். இதெல்லாத்தையும் கழிச்சிட்டு 500 வருடைய இபாதத்தை உனக்கு நான் தந்த கண்ணுக்கு மாத்திரம் நிகராக கழிச்சுப்பார், அதோட முடிஞ்சிடும். அல்லாஹ் சொல்லுவா நரகத்துக்கு அனுப்பு, முடிஞ்சு அமல். இப்பொழுது இந்த மனிதர் திரும்ப சொல்லுவார், யா அல்லாஹ் உட ரஹ்மத்தை கொண்டு அனுப்பு சொர்க்கத்து. கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, நான் விளங்கணும், நீங்க விளங்கணும், எங்கட இபாதத்துகளால் அல்லாவுக்கு எதுவுமே கூடிவிடாது, அது எனக்கு தான. நான் கஷ்டப்படுறேன், நான் குர்ஆன் ஓதுறேன், நான் சதக்கா செய்கிறேன், இதெல்லாம் எனக்கு தான், வேற அல்லாஹ்க்கு அல்ல, இஸ்லாத்துக்கு அல்ல. என்றால் இஸ்லாம் யஅலு வலா யுலா அலை, இஸ்லாம் உயர்ந்துட்டு போற மார்க்கம், இஸ்லாத்தை எவனாலும் பணிக்க இயலாது. அப்படின்றா தான் ஃபிரௌன் பணிச்சிருப்பார் இஸ்லாத்தை, நும்ரூது பணிச்சிருப்பார் இஸ்லாத்தை, அது இஸ்லாத்தை யாராலையும் பணிக்க முடியாது. நபியே, உங்களை அனுப்பினோம் நாம், இந்த தீனை தந்து அனுப்பினோம், எதற்கு தெரியுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களை விட இஸ்லாம் மேலோங்க வேண்டும். இதற்கு சாட்சி யார், அல்லாஹ். வகஃபா பில்லாஹி ஷஹீதா. அதனால கண்ணியமிக்க சகோதரர்களே, இஸ்லாத்த ஈமான கல்பால் எடுத்து வாழ்க்கையில் எடுத்து நடக்கும், இல்ல இன்ஷா அல்லாஹ் வலம், எல்லாமே விளங்கும். உங்களோட காசுடைய பெருமதி, உங்களோட இபாதத்துடைய பெருமதியை விளங்குறதுக்கு வெகு சீக்கிரம் இல்ல, திட்டத்துல விளங்குது. உங்களோட சிந்தனை எவ்வளோ, உங்களோட சுபவுடைய தொழுகை, உங்களோட தஹஜ்ஜத், உங்களோட நோன்பு, உங்களுடைய அக்கறை, இபாதத்துகள் அக்கறை இல்ல. பாருங்க, வாலிபர்களை காண மாட்டீங்க இன்றைக்கு. ஏ வாப்பாமாருக்கும் அந்த சிந்தனை இல்ல, பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுக்கணும், தீனை கொடுக்கணும், குர்ஆனை கொடுக்கணும். ஒரு வாப்பா பிள்ளையோட சண்டை பிடிக்கிறது இல்லை தொழுகைக்காக, சுபகுத்தொலை வராட்டி வீட்டிலிருந்து போயிடுன்னு ஒரு வாப்பா சொல்ல மாட்டார், தைரியம் இல்லை. வாப்பா தைரியம் இல்லை, குர்ஆன பாடமாக்கு, இல்லாட்டி நீ என்ன மகன் இல்லை சொல்லல வாப்பா. தொழில் செய்யாட்டி, சம்பாதிக்காட்டி, படிக்காட்டி, எல்லா துனியாவுடைய விடயமும் கண்ணுக்கு விளங்குது சகோதரர்களே, ஆகரத்துடைய விடயம் அப்படியே குருடாக மாறிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு தீர்ப்பு வழங்குவார். எப்ப வழங்குவான் தீர்ப்பு, கியாமத்துடைய நாளையில.
كلا إذا دكت الأرض دكا دكا الله சொல்றான் ஒரு நாள் நீங்க சந்திக்க போறீங்க அந்த நாள் எவ்வாறான நாள் இந்த பூமி மிக வேகமாக உசுப்பப்படும் நாள் இந்த பூமி மிக வேகமாக كلا إذا دكت الأرض دكا دكا சிந்தனையில் இருக்கணும் இது துனியாதாரிய போல காஃபிரை போல உலகத்துல வாழ்ந்துடக்கூடாது ஒரு இன்பத்தை அனுபவிக்க கூட எங்களுக்கு ஒரு கவலை வரணும் மௌத் இருக்குது ஆகிரம் இருக்குது ஒரு காஃபிர் அனுபவிப்பது வேற அவர் அனுபவிப்பார் இது மட்டும்தான் வாழ்க்கை ஒரு முஸ்லீம் அவ்வாறு அனுபவிக்க மாட்டான் உலகத்தில் அவனுக்கு கோடிய கொண்டு வந்து கொடுத்தாலும் முஸ்லீமுக்கு சந்தோஷம் வராது 50 கோடி காசி கையில் இருக்குது முஸ்லீமுக்கு சந்தோஷம் வருமா ஏன் வராது மௌத் உறுதி என்ன செய்ய இந்த காசை வச்சினார் சரி முழு உலகமும் உடஞ்சி விழுந்துட்டு முஸ்லீமுக்கு கவலை வருமா வராது ஏன் அழியிற உலகம் தானே ஒரு முஸ்லிம சந்தோஷப்படுத்தும் எது தெரியுமா சொர்க்கம் மாத்திரம் தான் கல்யாணம் முடிஞ்சு அல்ஹம்துலில்லா நல்ல மனைவி கிடைச்சிட்டு சந்தோஷமாது என்ன தூரம் யோசிச்சானா சந்தோஷம் அல்ல சரி தொழில் அமைஞ்சிட்டு அல்ஹம்துலில்லா எல்லாமே அமைஞ்சிட்டு என்ன சந்தோஷம் இருந்தாலும் பின்னால் ஒரு கவலை வந்து முட்டும் என்ன கவலை இதை விட்டு பிரியணுமே மௌத் இருக்குதே என்ற கவலை பின்னால முட்டி கொண்டே இருக்கு கண்ணியமிக்க சகோதரர்களே அதுதான் தீர்ப்புடைய நாள் அது லேசான நாள் அல்ல அது அநியாயக்காரர்களுக்கு வாய் துறக்க முடியாத நாள் அல்லாஹ் லேசானவன் அல்ல அல்லாஹுடைய ரஹ்மத்தை தான் எல்லாரும் பேசி முடிக்கிறாங்க அல்லாஹுடைய கடினத்தை இன்னும் யாரும் பேசவும் இல்லை அதனுடைய வாசலை துறக்கவும் இல்லை كلا إذا دكت الأرض دكا دكا الله சொல்றார் இந்த பூமியை மிக வேகமாக உசுப்புவி மிக வேகமாக உசுப்பி உசுப்பி பூமியில யாரும் இருக்க மாட்டார் அல்லாஹ்க்கு கணக்கே இல்லை அழிக்கிறது அல்லாஹ்க்கு அழிக்கிறது கணக்கு இல்லை அல்லாஹ்க்கு அதான் சூரத்து ரஹ்மான் இல்ல كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام كل من عليها فان இந்த பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய முழுதையும் அழிப்பேன் ஒரு வார்த்தை தான் இதுக்கு மேலே என்ன இருக்குது ويبقى وجه ربك ذو الجلال والإكرام கண்ணியமும் அந்தஸ்தும் பொருந்திய அல்லாஹ் மாத்திரம் மீதமாக இருப்பான் தாயத்திறங்கினதோட மலக்குகள் சொன்னாங்களாம் பூமியில் இருக்க எல்லாரும் அழிஞ்சிருவாங்க அல்லாஹ் அடுத்த ஆயத்திறக்கிறான் குல்லு ஷைன் ஹாலிகுன் இல்லா வஜிஹா அல்லாஹுவை தவிர உள்ள முழு செய்யும் அழியணும் அப்பதான் மலக்குகளுக்கு உறுதியாயிச்சு நாங்களும் அழிவோம் மலக்குகளுக்கு உறுதியாயிச்சு என்ன நாங்களும் அழிய போறோம் என்று அப்பதான் உறுதியாச்சு அவங்க நினைச்சது என்னன்னா பூமியில உள்ளாக்கள் தான் அழிய போறாங்க ஒன்றை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நான் அழியிற ஒரு ஆள் என்ற சிந்தனை எனக்கு வந்ததற்கு பிறகு எனக்கு எதுல சந்தோஷம் அல்லாஹ் முத்துரை குத்திட்டான் உங்களை அழிக்கிறது தான் உங்களோட உலகத்தை அழிக்கிறது தான் என்றதற்கு பிறகு சகோதரர்களே இந்த உலகத்தை வச்சு சந்தோஷப்பட்டா எங்களுக்கு பேர் புத்திசாலியா உலகத்துடைய கட்டிடங்களை வைத்து வாகனத்தை வைத்து பணத்தை வைத்து சந்தோஷப்படுறது கொண்டு மல் அனுபவிங்க அல்ஹம்துலில்லா சதக்காவை கொடுத்துட்டு போய்த்தரு அத கடைசியாக அழிக்கக்கூடிய நாள் தான் இந்த நாள் இந்த நாள்
كلا إذا دكت الأرض دكا دكا இந்த பூமியை மிக வேகமாக உசுப்புவேன். ஆடி 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 ஒன்றுமே பூமியில் இருக்காது. தர்கா டவுன்ல இருந்து பார்த்தா காலி விளங்கும், இங்க இருந்து பார்த்தா கொழும்பு விளங்கும், ஒன்றும் இல்லை, ஒரு கட்டடம் இல்லை, எலும்பி நிக்கிறது தான், அவ்வளவுதான், உடுப்பு உடம்புல உடுப்பும் இல்லையே, உரியா நிர்வாணம் தானே. கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க, அதை சிந்தனை செய்யுங்க. இந்த ஆயத்துகள் வந்து சும்மா எங்கே போற தர்ஜுமாவை தமிழ்ல வாழ்ச்சிட்டு போறதுக்கு அல்ல. இது ஒரு நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இந்த நிகழ்வு வந்தா எவ்வாறு இருக்கும் சிந்திக்கும், அப்பதான் இந்த ஆயத்துகள் விளங்கும். அந்த மைதானம் எவ்வாறு இருக்கும், இங்கிருந்து மாத்தர இங்கிருந்து அம்மாந்தோட்ட விளங்கும் மனுஷன், எல்லா மனிதன் எழுப்பி நிற்பான். இங்க இருந்து கொழும்பு ஒன்றுமே ஒரு கட்டிடமும் இல்லை, சும்மா கற்பனை பண்ணி பாருங்க. ரோட் இருக்குதா, ட்ரெயின் இல்ல, பஸ் இல்ல, யாரும் இல்ல, குடும்பம் இல்ல, தண்ணி எழும்பி நிக்கணும் எல்லாரோடையும். கல்லா இதா துக்கத்தில் இது முதலாவது ஷோ, யோசிச்சு பாருங்க. இது ரெண்டாவது ரெண்டாவது ஷோ, அல்லாஹுடைய கட்டளை வரும். அப்ப அன்றைய நாளுடைய அதிகாரம் யார கையில் இருக்கும், யார கையில் இருக்கும், அல்லாட கையில மட்டும்தான். இந்த அதிகாரம் செலுத்த எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடத்துல அதிகாரம் நடக்குது, நல்ல செய்யுங்க அதிகாரங்களை. அந்த நாளுடைய அதிகாரம் ஒருவண்ட கையில, அல்லாஹுடைய கையில மட்டும்தான் அதிகாரம். அல்லாஹ் ஆட்சி செய்து காட்டுவார், அல்லாஹ் யாரென்றத மக்களுக்கு காட்டுவார். وَجَاءَ رَبُّكَ مُنَادِ الشَّوْءِ وَالْمَلَكُ صَفًّا صَفًّا مُنَادِ الشَّوْءِ என்ன தெரியுமா, முழு மலக்குகளும் சஃப்ல நின்றுவாங்க. எத்தனை கோடி மலக்கு இருக்கிறாங்க அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். وَمَا يَعْلَمُ جُنُودَ رَبِّكَ إِلَّا هُوَ மலக்குகளுடைய தொகை அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. எல்லாரும் சஃப்ல, எங்களுக்கு சஃப்ல நிக்கல, நாங்க எல்லாம் நிர்வாணம், நாங்க எல்லாம் நிர்வாணம். எப்பாறான ஒரு நாள் சகோதரிகளே. நாலாவது ஷோ, ஜஹன்னம் மலக்குகள் சாஃப்ல, நாங்கெல்லாம் நிர்வாணம், எத்தனை கோடி மக்கள் நிர்வாணம் அணிக்கோம். சும்மா யோசிங்கல, உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரை எழும்பி நிற்கும். இப்ப இதை பாக்குறது இதுதானே தீர்ப்பு நாள். ஜனாதிபதியும் உண்டு, மந்திரியும் உண்டு, வயல் செஞ்சவனும் உண்டு, கோலையாவும் உண்டு, எல்லாம் ஒரு இடத்துல தீர்ப்பு நடக்கும். அலிரபி அல்லாட்ட கேட்டாங்களாம், அவ்வளோ பேர்த்து அல்லாஹ் கேள்வி எனக்கு கேட்பானா ஒரே நாளில் சொன்னாங்களா, ஒரே நாளில் அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்கந்தான் அல்லாஹ் அவனுக்கு விளங்குறது சொன்னாங்களாம். பெண்டைக்கு இந்த பள்ளியில் இருக்கிற 300-400 பேர் சாப்பிட்டா தானே, ஒவ்வொருத்தரை விட்ட ஒரு வித்தியாசம், பிரியாணி பருப்பு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் தின்ற தானே, யாரும் டே திங்கலன்னு சொல்லலாதே. அப்ப எல்லாருக்கும் இன்றைக்கு ரிசிக் தந்த அல்லாக்கு இன்றைக்கு எல்லாத்தையும் கேள்வி எனக்கு கேட்க தெரியும். அல்றது எல்லாம் சொன்னாங்களா, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற எவ்வளவு கோடி மக்களுக்கு ரிசிக் கொடுத்த அவனுக்கு கேள்வி எனக்கு கேட்க தெரியாதா, அவன் கேட்டுருவான் கேள்வி எனக்கு. நன்னியமிக்க சகோதரர்களை, யாரும் தப்பே இல்லாது, அணுவும் தப்பே இல்லாது, அதுதான் இந்த முக்கியமான நாள். இத சிந்தனையில வச்சுட்டு நடக்கும் பூமி நடந்து தெரியும், அவன் பாவம் செய்ய மாட்டான். நாலாவது நிகழ்வுதான், நரகத்தை கொண்டு வரப்படும். ஏன் போடுறதுக்கா, போடுறதுக்கல், பயத்தாற்று. என்ன நரகத்துக்கு போடுறதுக்கு நாள் இருக்கு, இது
இந்த மைதானத்துக்கு நரகம் கொண்டு வரப்படும், கொண்டு வந்து நரகத்தை நித்தாட்டி வைக்கப்படும். எல்லாரும் பாருங்க இப்ப, ஏன்னா அல்லாஹ் இரக்கமுள்ளவன், ரஹ்மான் ரஹீம் எல்லாம் சொல்லிட்டோம். அடுத்த கட்டத்தை சொல்ல போறோம், அவ்வளவுதான். ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ், இரக்கமுள்ளவன், வதூத் லத்தீப் எல்லாம் சக்கராத் வரை. எதுவரைக்கும் எல்லாம் எதுவரைக்கும் சக்கராத் வரை. சக்கராத்துடைய ஆயத்தை மட்டும் குர்ஆன் எடுத்து பாரு. இந்த பாவிகளுடைய சக்கராத்துல கண்ணத்தில் அறையிற அற, யத்ரிபூனவுஜூஹஹும் வஅத்பாரஹும், ரெண்டு இடத்த அடி விழும் உயிர் எடுக்க கோல. ஒன்று எங்க? ஒன்று முகத்துல, ரெண்டாவது பித்தட்டுல. அடிச்சு அடிச்சு தான் உயிர் எடுக்கிற, வா வெளியே வா. தொலைலாதான் உனக்கு ஜகாத் குடுக்கலாதான் உனக்கு, வா வெளியே. சமாளிக்கப்படாத சமூகத்தை இரக்கம் காட்டுறது அல்லாதான், தண்டிக்கிறது அல்லாதான். எங்களால் ஒன்றும் செய்யல. குர்ஆன் எடுத்து பாருங்க. தொழாதவனுடைய, நோன்பு பிடிக்காதவனுடைய, ஜகாத் கொடுக்காதவன், வட்டி எடுத்தவன், காஃபிர் பாவி முஷ்ரிக் யஹூதி, வெளியே பார்த்தா கோட் ஷூட் அடி. சாதாரண அடி அல்ல, சாதாரண அடி அல்ல. இது குர்ஆனுடைய ஆயத். இது வந்த மலக்குகள் சுத்தி நின்று கண்ணத்துல அறையிறதும் பித்தத்துல அடிச்சு அடிச்சு வா வெளியே உயிர் எடுக்கிற இவ்வாறு தான். அதோடு விளங்கிரும், நான் நாசமா போயிட்டேன், நான் நாசம் அடைஞ்சிட்டேன். அதோட விளங்கி இனி எங்க போய் தப்ப? எங்களுக்காவது இரக்கம் வருமே, என்ன நாங்க அப்படி பலையின? அல்லாக்கு இரக்கம் வர, அது போற இரக்கமே வர அல்லாக்கு. அந்த ஆயத்துகளை கொஞ்சம் எடுத்து பாருங்க, குர்ஆன் தானே இருக்குது, பிறட்டி பார்க்க. சகோதரர்களே, நரகத்தை கொண்டு வந்து வைக்கப்படும் பாரு. இப்ப எல்லாரும் நடுங்குமா? நரகத்தை கண்டா நடுங்கி என்ன செய்ய? அது உலகத்துல நடுங்கிருக்கும். அப்துல்லா பின் உமர் ரதி அல்லாஹான், உமர் ரதி அல்லாட மகன், ஆக கூடுதலா ஹஜ் செய்த அவர் தான், ஆக கூடுதலான ஹஜ் செய்தவர் அவர் தான். கடைசி ஹஜ்ஜாஜி புனி யூசுஃபுடைய காலத்துல கூட ஹஜ்ஜிக்கு போய் தருவார். ஒவ்வொரு வருஷமும் ஹஜ்ஜிக்கு போய் தருவார், அவ்வளோ பயந்தோரார். அந்த காலத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சஹாபாக்கள் எல்லாம் வந்து கனவுகளை சொல்லுவாங்க. தண்ணி இருந்தாங்க, கனவுகளை சொல்லுவாங்க. காலையில சுபஹ் தொழுதுட்டா ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ் கனவா தான் இருக்கு. அப்துல்லா பின் உமருக்கும் யோசனை, நானும் ஒரு கனவொன்று கண்டு ரசூலுல்லாஹ்ட கேட்கணுமே, நானும் ஒரு கனவொன்று கண்டு அப்படின்ட்டு நீயத்துல தூங்குறார். இரவு கனவொன்று வருது. எப்படி கனவு? அப்துல்லா பின் உமரை கூட்டிட்டு போறாங்க மலக்குகள். எங்க கூட்டிட்டு போறாங்க? வா போம் நரகத்துக்கு. போறார் இவர், சொல்றார் நரகத்துக்கிட்ட போயிட்டேன், பார்த்தேன் எங்கட கிணறு இருக்குது, எங்கட கிணறு மாதிரி பெரிய கொட்டு, எட்டி பார்த்தேன் தெரிஞ்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க உள்ளுக்கு, தெரிஞ்சவங்க எல்லாம் உள்ளுக்கு இருக்கிறாங்க. ஒரு மலக்கு வந்து சொன்னார், இவர் இதுக்குரிய ஆள் இல்லை, அனுப்பிடு. பயங்கரத்திலே கண்ணை திறந்துட்டார் அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு. திறந்துட்டு யோசிக்கார், வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு கனவுண்டு கண்டு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும் நினைச்சேன், இப்படி கனவா காண்றதுனா? போய் மெதுவா தாத்தா கிட்ட சொல்றாரு, ஹப்சா கிட்ட, ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா இடத்துல, தாத்தா கனவுண்டு பார்க்கணும்னு கவலையில் இருந்தேன், கண்டேன் கனவு, ஒரு மலக்கு என்ன நரகத்துக்கு கூட்டிட்டு போறார். ஹப்சா ரதியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ட்ட கனவை சொன்னாங்க, தம்பி அப்துல்லா பின் உமர் ஒரு கனவு கண்டார் இவ்வாறு. நபி உங்க கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க, நிஅமர் ரஜுலு ஸாலிஹ், அப்துல்லா பின் உமர் நல்ல மனிதர், ஆனா ஆனா தஹஜ்ஜத் இல்ல அவரிடம். என்ன இல்ல? தஹஜ்ஜத் இல்ல. அதுதான் அந்த நரகத்தை கனவுல. இமாம் புகார் ரஹிமஹுல்லா இந்த ஹதீஸ தஹஜ்ஜத்துடைய பாடத்துல கொண்டு வரார். என்ன செஞ்சார் தெரியுமா? வைராக்கியம் ஒன்று வச்சார். இதுக்கு பிறகு ராவையில எல்லாம் தூங்குறது இல்ல. போ அப்துல்லா பின் உமர் பள்ளியிலான் இருப்பார், இரவையில் கொஞ்சம் தான் தூங்குவாரே, நரகத்தை கனவுல கண்டதால்.
அண்டைக்கு பிடிச்ச புடி அவர். கண்ணியமிக்க சகோதரர்களே, பெரியவர்களே, இது தஹஜ்ஜத் சுபௌத்தொல்லாத ஒன்று நிலவு. அவன் காண்ற கணம் எவ்வாறு? ஜகாத் கொடுக்காதவர் நிலைமை. இது தஹஜ்ஜத் பருவுக்கு அப்பாற்பட்டது. சிந்திங்க சகோதரர்களே, அதுதான் முக்கியம். இந்த இடத்துல அல்லாஹ் நரகத்தை கொண்டு வந்து வைப்பான். நாள நிகழ்வு நடக்கும். யார் பெரியவர் சின்னவர் ஒன்றும் இல்லை. நாம் பெரியால், நான் சின்னால், நான் கோடீஸ்வரன், நான் மந்திரி, ஒன்றும் இல்லை. இந்த நாலு நிகழ்வு நடக்கும். நரகத்தை கண்டதோட மனிதனுக்கு ஞானம் புறக்க தொடங்கும். என்ன ஞானம்? ஒரே ஒரு ஞானம், அமல் செய்யலையே, அவ்வளவுதான். வேறொரு கவலை முன்சப்புல தொழுதவருக்கும் கவலை வரும். 50 வயசுல மௌத்தானவருக்கும் கவலை வரும். 60 வருஷம் வாழ்ந்திருக்கலாமே, இபாதத் செய்யும். 100 குர்ஆன் ஓதினவருக்கும் கவலை வரும். 50 குர்ஆன் ஓதிருக்கலாமே. 10 கோடி சதக்கா கொடுத்தவருக்கும் கவலை வரும். 100 கோடியே 11 கோடி அழிஞ்சிட்டே போயிடலாம். நான் வச்சுட்டு வந்த எல்லாமே அழிஞ்சிட்டே, அதை கொடுத்திருந்தா சதக்கா. ஞானம் பிறக்கும் நரகத்தை பார்த்ததோடு. யௌமஇதீயதரக்கருல்இன்ஸான் அல்லாஹ் கேக்குறான், இப்ப ஞானம் பிறந்து என்ன செய்ய, என்ன செய்யலாம் சகோதரர்களே? காலை வெட்டியாச்சு. காலை வெட்டினது பிறகு ஞானம் பிறந்து இது பிறகு சீனி இருக்க மாட்டேன் டாக்டர் கத்துறார். அவன் வெட்டி போட்டார், முடிஞ்சு வெட்டியாச்சு காலை. இப்ப ஒட்டுறதா காலை? மௌத்தாயி முடிஞ்சு. குஃபுர்ல, பாவத்தில, ஷிர்க்கில, இபாதத்தில் ஞானம் பிறந்து என்ன செய்ய? அதானே உலமாக்கள் கத்துறாங்க, கத்துறாங்க, வா பள்ளிக்கு வா, தொழு, இபாதத்தை செய். உன்ட துன்யாவை நீ பாத்துக்க. யாரும் உலகத்துல யாரும் சொல்ல இல்லை சம்பாதிக்காதன்னு. சம்பாதி, நல்லா சம்பாதி. அதான் சொன்னா இரு பள்ளியில, ஜகாத்தை கொடுத்துரு, ஹஜ்ஜ முடிச்சிரு, ரமலான் வருது, ரெடி ஆகு, பிறட்டு குர்ஆன். எல்லா காலமும் சம்பாதிச்சு அல்ஹம்துலில்லாஹ் இருக்குது. ரமதான்ல இத்திகாஃப்ல இரு, குர்ஆன பிறட்டு, ஓது, தஃப்ஸீர வாசி, குர்ஆன் என்ன சொல்லுது படிங்க. எத்தனை சொல்றாங்க உலமா? அவடத்தை போய் ஞானம் பிறந்து நான் ஒரு ஜுசுவ பாடமாக்கிருக்கலாமே. நான் ஒரு 2 ஜுசுவ ஓதிருக்கலாமே. அதெல்லாம் அங்க கவலைப்பட தேவையில்லை சகோதரர்களை, ரெடி ஆயிரும். இந்த வாழ்க்கைக்கு முற்படுத்த சஹாபாக்களுடைய காலத்தில் 7 நாளைக்கு ஒரு குர்ஆன் லேசா ஓதுவாங்க. எத்தனை நாளைக்கு குர்ஆன்? 7 நாளைக்கு குர்ஆன். அவ்வளவு அவங்களுக்கு தாகம், இன்பம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அப்படிதான் ஓதுற குர்ஆன். நேரம் குர்ஆனுக்கு கழிக்கும். நான் ரமலான் வருது, 7 நாளைக்கு குர்ஆன் ஓதேலுமா? 7 தானே, 3 நாளைக்கு தான் ஓதப்படாது. 7 நாள் பிரிச்சு ஓதுற முறை இருக்குது குர்ஆன். இல்ல ஓதுங்க, ஒரு 4 குர்ஆன் ஓதலாம், 7 ஓதலாம். ஓதேலுமா இல்லாதா? முதல் நோம்புல தொடங்குறது 7 வரைக்கும் ஒரு குர்ஆன், 8ஆம் நோம்புல 2வது குர்ஆன தொடங்குறது, 14ல 2 குர்ஆன் தமாம். வைராக்கியம் தேவை இல்லாது. வைராக்கியம் வச்சுதானே கடை வாங்கியிருக்கோம், வைராக்கியம் வச்சுதானே கல்யாணம் முடிச்சிருக்கிறோம், வைராக்கியம் வச்சுதானே சொத்து சேர்த்திருக்கிறோம், வைராக்கியம் வச்சுதானே படிச்சிருக்கிறோம். வைராக்கியம் வச்சு குர்ஆன் ஓது. 7ல 1 குர்ஆன் தமாம் பண்ணுங்க, 14ல 2வது குர்ஆன் தமாம் பண்ணுங்க. என்ன நடந்தாலும் இந்த முறை 4 குர்ஆன் ஓதுறதா முயற்சியுமா? இன்ஷா அல்லாஹ் கையத்துக்கு காட்டுங்க பாபம், வைராக்கியம் உள்ளாங்களை பாபம், தூங்குங்களேன். அதுக்கும் பயம் உண்டா? தஃப்ஸீர் படிச்சு கொடுக்க வர போறோம், பயந்துடாதீங்க.
அது முடிஞ்சு, மூணு நாலு வருஷத்துக்கு முந்தி முடிஞ்சு, அது ஒரு ஜூஸுவோ படிச்சு தந்தாச்சு. வைராக்கியம் வேணும். இந்த வருது ரமபான் இப்ப திட்டம் போடுறது, அதுதானே பயான் வச்சாங்க, வேற ஒன்றுக்கும் பயான் வைக்கலையே. என்ன கூட்டு வந்து பயம் வச்சியாங்க, வார ரமபானுக்கு திட்டம் போடுறதுக்கு முதல் திட்டம் குர்ஆன். ஒரு குர்ஆனை வாங்குங்க, போய் பள்ளி குர்ஆனா இருக்கட்டும், அதை தொடாதீங்க. உங்களுக்கு இன்னொரு குர்ஆனை வாங்குங்க, மௌத்துடைய நேரம் அந்த குர்ஆனை புள்ளட கையில கொடுத்துட்டு போங்க. நான் ஓதின குர்ஆன் மாம் வெச்சிக்க, அவ முஸ்ஹஃபன் வர்ரஃபஹு, ஒரு குர்ஆனை வாரிசா கொடுத்துட்டு போங்க பிள்ளை. தலை நோன்புக்கு தொடங்குங்க குர்ஆனை, ஏழாவது நோன்புக்கு ஒரு குர்ஆன் தமாம், எட்டாவது நோன்புக்கு ரெண்டாவது குர்ஆன் எடுங்க, பதினாலு அண்டைக்கு ஒரு வேலையும் வச்சு கொள்ளாது. சம்பாதிச்ச அல்ஹம்துலில்லா, எங்க எல்லாத்தையும் சொத்து இருக்குது, இன்னும் ஒரு நூறு வருஷம் திங்கிறது பரக்கு. இந்த நோம்ப இந்த ரமபான் குர்ஆனுக்கு எடுங்க. சரி, பதினாலு பதினஞ்சுல ஆரம்பிங்க மூணாவது குர்ஆன், இருபத்தொண்டுல முடிஞ்சிடும், இருபத்தி ரெண்டுல தொடங்குங்க நாலாவது குர்ஆன். மாஷா அல்லா, பெருநாள் உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் வர தெரியுமா? இந்த முறை நாலு குர்ஆன் ஓதிட்டேனே, ஆக குறைஞ்சதை சொல்றேன், செய்வீங்க தானே இன்ஷா அல்லா. அதுக்கு பள்ளியில் இருக்கும், பள்ளியில் இருக்கும் அது. அது வீட்டுலன்னா வீட்டு சூழலை உருவாக்கும், எல்லாரும் பிள்ளை எல்லாம் உட்கார்ந்து ஓதும். நோம்புல ரெண்டு மணிக்கான ஓதுற எல்லாரும், வேற கதை இல்லை. சேர்றது தானே ஃபங்க்ஷனுக்கு, சேர்ற ரெண்டு மணித்தாலும் கழிச்சிட்டு இருக்கோம், பலா எல்லாம் பேசுறோம். ரெண்டு மணித்தியாலும் எங்கட வீட்டுல குர்ஆன் தான் ஓதுறது. வாப்பா முடிவு எடுக்கணும், மூத்தவர் முடிவு எடுக்கணும். செஞ்சு பாருங்க எவ்வளவு பரக்கத்து, சந்தோஷம் வரும் கல்வில. அல்லாஹ் அமல் செய்யற பாக்கிய தந்தானேன். நியமிக்க சகோதரர்களே, அங்க போய் யோசிக்க தேவையில்ல, அங்க போய் யாலை தனி கத்தம் துளி ஹயாத்தி. இந்தியாவில் பாப்பீங்க, டாக்ஸி டிரைவர் ஓதி ஓதி இருப்பான், ஜப் வார வந்ததோட வெப்பா முடிஞ்சு நோம்பு அப்படித்தான். எங்க சில உலமாக்கள் சக்கராத்துல கிட்டத்தட்ட எழுபது குர்ஆன் தமாம் பண்றாங்க, எப்படி இருக்கு? சக்கராத் வந்தா இனி எவனோட வேலை இருக்கு? சொல்லுவே தொண்டைக்கு இருக்குது, என்ன தொண்டைக்கு இருந்தாலும் நெஞ்சில குர்ஆன் இருந்தா ஓதிட்டு இருப்பார். குர்ஆன் எங்க இருக்கும்? பாடமாக்கின பிள்ளைகிட்ட குர்ஆன் நெஞ்சிக்கு வந்துடும். நெஞ்சிக்கு வந்தானே செய்வார். சும்மா பாருங்க, செலவன் வெல்டிங் வேலை செய்வான், பாஸ் வேலை செய்வான், பாட்டு படிச்சு படி செஞ்சிட்டு இருப்பான். அது மாதிரி சகோதரர்களே, ஹாஃபிலானுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா? அவன் பெட்ல சகராத்ம படுக்க கொல ஸ்டார்ட் பண்ணுவான், பாத்தியாவ உன்னை நாஸ்ல முடிச்சு விட்டுருவான். திரும்ப உயிர் பிரிய இல்லையே, திரும்ப பாத்தியா நாஸ்ல முடியும். அரை மணித்தியாவது ஒரு ஜூசு, சாப்பாடு இறங்காது. சகராத்த சாப்பாடு இறங்குமா? சாப்பாடு தேவையில்ல, தண்ணி தேவையில்ல, ஏசி தேவை, மனைவியும் தேவையில்லையே சக்கராத்துல. அல்லாண்டு ஓதிட்டு 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 நாஸ்ல முடிப்பார். திரும்ப பாத்தியா எழுபத்தெட்டு குர்ஆன் தமாம் பண்றார். பண்ணி போட்டு கடைசி அவர் சொன்னாராம், வாழ்க்கையில நான் செஞ்ச துரோகம் குர்ஆன் ஓதல்லையே. என்ன சொல்றாரா? வாழ்க்கையில நான் செஞ்ச அநியாயம் குர்ஆன் ஓத கிடைக்கலையே. சக்கராத்த எழுபத்தெட்டு ஓதி. உமர் ரதியல்லான் ஓதுவார் குர்ஆன். அறுபது வயசு உமர் ரதியல்லான், பொடிய நல்ல பதினாலு வயசு பொடியன்னு வச்சான இசுப் செய்யறோம். கிளவ மார்க்கு இசுப் நடக்குதா? கொடிய மார்க்கு அவனில் போன்ல நினைக்கான். ஹிஸ்பத் தொடங்குங்க, வாலிபர்கள் வேற, வயோதிபர்களுக்கு இசுப், எல்லாரும் சொருக்கம் போகணுமே. அவருக்கு வேற ஸ்பெஷல் சொருக்கமா? வயசாளி என்றதுக்கு கூட்டிட்டு வாங்க, அமைச்சரை கூட்டிட்டு வாங்க, அரசியல்வாதியை கூட்டிட்டு வாங்க, அவரை ஓது, நீ ஓது. அவனை ஓதுவிக்காததால தானே திரைச்சி நண்டு. மௌலைமாருக்கு குர்ஆன் தெரியும், அவனுக்கு தெரியும் வேற. அவனுக்கு குர்ஆனை படிச்சு கொடுக்கணும். நம்ம மான எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, ஊர் அரசியல்வாதிய கூட்டிட்டு வாங்க, இரு ஓது. நீ சொர்க்கம் போகணுமா? ஓது. ஹசன் ரதியல்லாஹுடைய பேத்தி நஃபீஸா பெண்ண பாரு, இருபத்தஞ்சு ஹஜ் செஞ்சிருந்தாங்க, நடந்து சேர்த்திருந்தாங்க அமல். அவட உச்சகட்ட துவா என்னண்டா, யா அல்லாஹ் நான் நோம்பாளியாக இருக்கும் பொழுது இந்த உயிர் பிரியோ. இதுதான் அவட துவா. நோம்புலே சக்கராத் வருது நஃபீஸா.
குர்ஆன் ஓதுறா ஸ்டார்ட் பண்ணிட்டா ஓத அதனாலே சக்கராத்த நெஞ்சில் இருக்குது தானே ஓதி 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 சூரா அன்ஆம் வரைக்கும் வந்துட்டா சூரா அன்ஆம் வந்ததோட குல்லி மன் மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் குல்லில்லா கதப அலா நஃப்ஸிஹி ரஹ்மா என்ற அந்த ஆயத்து வந்ததோட உயிர் பிரிஞ்சிச்சு. எவ்வளோ சீதேவியல், எவ்வளோ சீதேவியல் சகோதரர்களே. எங்களுக்கு தெரியும் முந்திய காலத்தில் நம்மட அப்பாவெல்லாம் எழுதுறது அரபு தமிழ். என்ன எழுதுற கண்டிக்க அரபு தமிழ் சின்ன பிள்ளைகளே தெரியா. இந்த தத்ரீஸ் குர்ஆன் எடுத்து பாருங்க, தாலீம் குர்ஆன் எடுத்து பாருங்க, தமிழ் அரபுல எழுதுற. இப்ப மோல்டிஸ் பாசையை பாருங்க, அரபு மாதிரி தான் நுக்தா வச்ச மாதிரி. உலமாக்கள் முழு உலகத்துக்கும் செஞ்ச சேவை என்ன தெரியுமா, அவங்க அவங்களோட பாசைய அரபு எழுத வச்சாங்க. ஏன் வேகமாக குர்ஆன் ஓதலாம். துருக்கி மொழி எழுதினது அரபுல தான், சில நாடுகள்ல ஆங்கிலத்தை எழுதினது அரபுல தான், அரபு தமிழ் எழுதினாங்க. ஏன் அரபு தமிழ வாசிக்க வாசிக்க குர்ஆன் ஸ்பீட் ஆகும், குர்ஆன் அவசரமாகும். சகோதரர்களை திட்டமிடு, ரமதான திட்டமிடுங்க, நாலு குர்ஆன் அமல சேர்ப்போம். குர்ஆன் ஓத ஓத கல்பு வெளிச்சம் அடையும், கல்பு பிரகாசம் அடையும், நோம்பு வித்தியாசமா இருக்கு. யாருடையும் பேசிப்படாது போலும், எவனுடையும் சண்டை இல்ல, எவனுடையும் பேச்சு இல்ல. குர்ஆன் ஓதி போட்டு பாருங்க, முகத்தை பார்த்தால் உங்களுக்கே வெளிச்சம் விழும். என் அல்லாட கலாம் தானே, அல்லாட கலாம். அல்லாஹ் உலகத்துல எப்படிப்பட்டவங்களை வச்சிருக்கிறான்டா. ஞாபகம் இருக்கு, ஒரு தரம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது 29 குர்ஆன் தமாம் பண்ணிட்டாங்க, 30 நாள் வந்துச்சு புறபாக்க இல்லை. அப்ப எல்லாரும் சொன்னாங்க, இன்றைக்கு வல்லுவாலதான் தராவி நடக்கும் அப்படின்ட்டு. பள்ளி அசரத் வந்தார், வந்து சொன்னாரு மஷூரான் பண்ணுவோமே, என்ன மஷூரான் நடக்கும், எல்லாரும் சந்தோஷம் தானே, கடைசி அன்றைக்கு வல்லுவாதான் ஓதுவாங்க இனி குர்ஆன் முடிஞ்சு. அசரத் சொன்னாரு, மஷா அல்லாஹ், இன்றைக்குதான் பெரிய பாக்கியம், தராவிய நேரத்தோட தொடங்குவோம், 8 ஒரு 4 தராவியை முடிப்போம், முடியுமானாலும் குர்ஆன் ஓதுவோம், ஒரு 10 20 இதுக்கு இன்பம் தேவை. இது சும்மா செய்யலாது, இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒன்று தேவை. மனுஷன் 20-23 நித்தாட்டினாருடைய தராவிய எவ்வளவு கேட்க இன்பமா இருக்கு. இதுக்கு பலகோம் இமாமு கிட்ட சொல்லணும், இமாம் சுபகு 100 ஆயத்தோதும். சுபகுல எத்தனை ஆயத்தோதணும், 100 ஆயத சுன்னத். சுபகுல போய் வல்லுஹா வல் ஃபஜ்ர் அம்ம, இது சுன்னத் இல்லை, இது அது நாங்க படிச்ச படிப்பு. இது என்ன, எல்லா சுன்னத்தையும் அயாத்தாக்குவோம், அந்த சுன்னத்தை அயாத்தாக்கல, எல்லாரும் இதுதான் சுன்னத். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு 60 தொழுவிப்பார். என்ன சுபகு, சூரா யூசுப், சூரா மரியம், உஸ்மான் ரலியல்லாஹு, சூரா மரியம், சூரா யாசீன், 100 ஆயத் ஓதும் சுபவுல, 50 பிரிச்சு. இதை பழக்கத்துக்கு கொண்டு வரணும். இனிமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் அந்த 4 விடயத்தை சொல்லிட்டு சொல்றான், فَيَوْمَئِذٍ لَا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ. இன்றைய நாளையில் நான் வேதனை செய்வதை போல் யாரும் வேதனை செய்ய மாட்டார்கள். فَيَوْمَئِذٍ لَا يُعَذِّبُ عَذَابَهُ أَحَدٌ. அது புறம் ولا يوثق وثاقه احد. இன்றைய நாளையில் நான் கட்டுவதை போன்று வேறு யாரும் கட்டவும் மாட்டார்கள். வேதனை கற்று, எவ்வளவு கடினமான வசனம் இதெல்லாம், எவ்வளவு கடினமான வசனம் சகோதரர்களே. அல்லாஹுடைய வேதனை, அல்லாஹுடைய இரக்கம், இது ரெண்டையும் வித்தியாசப்படுத்தி பார்க்கும்.
உன்னோட அல்லாஹ் நரகத்துல போடுவோம்னு சொல்றானே, ஓ யார எல்லாரையும் இல்லையே, பாவிய மட்டும்தான், பாவிய மட்டும்தான். எவ்வளவு காலம் அல்லாஹ் வேதனை செய்வார் சகோதரர்களே? ஹதீஸ்ல வந்திருக்குது, ஹசரத் மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சிரிப்பே வராது. மாலிக் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறது இல்லையே, வேதனை செய்யறவங்க சிரிக்க போறார். மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு காதும் கேட்கிறது இல்லை, ஏன் கத்துறது கேட்டா தான் இறக்கமோ, கத்துறது கேட்டா தான் இறக்கம் வரும். நரகத்தில் யாரும் நடந்து போறது இல்லையே, நரகத்தில் அள்ளி கொண்டே போடுறதுதான். நரகத்துக்கு கதவை திறந்து வாங்க போலின்ல அப்படி போ, நரகத்துக்கு யாரும் தபார்கள் ஓதுறோமே, என்ன ஓதுறோம், இதா உல்கூ ஃபீஹா, அப்படித்தானே ஒரு தபார்கள் இல்லையே, இதா உல்கூ ஃபீஹா, நரகத்தில் போடப்பட்டால் தான். எப்படி போடுறது? சூரா ரஹ்மான் ஓதுறமே, யுஹாது பின் நவாஸி வல் அக்தாம். நரகத்தில் போடுற எப்படின்னா, இந்த முடி இருக்கிறது நவாஸி என்கிற இதத்தார், இந்த முடிய பிடிச்சி பாதத்தையும் பிடிச்சி இப்படி தூக்குறாள், முடியையும் பாதத்தையும் பிடிச்சி அப்படியே தூக்கி ஒரு வீஸ், என்ன கிட்ட போயில நெருப்பு கிட்ட. குர்ஆன்ல ஆயிரம் ஆயத்து இருக்குது, எல்லாம் கொஞ்சம் வாசிங்க எடுத்து படிச்சு பாருங்க. மௌத்தாரத்துக்கு முந்தி படிக்கலன்னா வேலையும் இல்லை, மௌத்தா முந்தி படிக்கலன்னா குர்ஆன் வேலையும் இல்லை. இப்படி ரெண்டையும் பிடிச்சி தான் வீசுற. அபூஜெயில் அந்த காலத்தில் பெரிய பேச்சு போய் அல்லாஹ் சொன்னான், ஜபானியாக்களை கூப்பிடுவோம், அல்லாஹ் வச்சிருக்கிறான் அதுக்கு இந்த மலக்குகளை, விடமாட்டான் அல்லாஹ், அல்லாஹ் விடமாட்டான். அபு தாலிப கூட அல்லாஹ் உடல்லண்டா மத்த காஃபிரை விடுவானா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவை அல்லாஹ் உடல்லண்டா மத்தவங்களை விட போறான் அல்லாஹ்? சும்மா இருந்த காஃபிர், உதவி செஞ்ச காஃபிர், உபத்திரம் செஞ்ச காஃபிர் அல்லாஹ் உட்டுவானா? பார்க்கலாம், எல்லாரையும் காணலாம் இன்ஷா அல்லாஹ், பயப்பட தேவையில்லை, எல்லாரையும் பார்க்கலாம். அபு தாலிப் எவ்வளவு உதவி செஞ்சவர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கி வளர்த்தவர். ஒரு நாள் இப்னு அப்பாஸ், அப்பாஸ் ரதியல்லாஹு கேட்ட, அபு தாலிப் தம்பி தான் அப்பாஸ், கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் அல்லாஹ்வோட பேசலாதா நானோட தண்டனையை குறைக்கிறது? நபி அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்துல மன்றாடி குறைச்சிட்டேன், வெளியாக்கல. என்ன குறைச்சிருக்குது? நரகத்த ரெண்டு செருப்பு, அதை அணிஞ்சதோட அபு தாலிபுடைய மூளை கொதிக்கும். இதுதான் கடைசி தண்டை, அல்லாஹ் பாதுகாப்பு. யாரைக்கும் அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான் அங்க, ஏன்னா அல்லாஹோட பேசல, அதை கியாமத்தில் டைம் எடுத்து பேசல, லோயர் போட்டு பேசல, அல்லாஹோட என்ன காரணம் சொல்லா, காரணம் சொல்ல கொடுத்தா முழு பேரும் காரணம் சொல்லு, அல்லாஹ்க்கு தெரியும் இல்ல, அதுதான் அல்லாஹ் வச்சிருக்கா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்த, சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்த கொண்டருவார், உலக ஆட்சி கொடுக்கப்பட்டே இபாதத்தை விடாதவர். உனகிட்ட இருந்து 50 கோடிக்கு பார்த்த விட்டியா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல 18 வருஷம் நோயாளியாக இருந்தே அல்லாஹ்வை மறக்க இல்லை. வா, யாரையும் அல்லாஹ் விட மாட்டான். குர்ஆனுடைய ஆயத்தில் எடுத்து பாரு. நன்னியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தண்டனை அவ்வாறு, إِنَّ جَهَنَّمَ كَانَتْ مِرْصَادًا لِلطَّاغِينَ مَآبًا لَابِثِينَ فِيهَا أَحْقَابًا لَا يَذُوقُونَ فِيهَا بَرْدًا وَلَا شَرَابًا
إلا حميما وغساقا جزاء وفاقا الله சொல்றான் நரகம் எதிர்பார்த்துட்டு நரகம் எதிர்பார்த்துட்டு للطاغين مآبا வரம்பு மீறியவர்களின் தங்குமிடம் அதுதான் பஞ்சானே அல்லாஹ் எல்லாரே உட்டு பிடிச்சிட்டு இருக்கிறான் தொழாதவன் சந்தோஷமா வாழ்றான் இஸ்லாத்துடைய விரோதி சந்தோஷம் அல்லாஹ் கொடுத்துக்கான் வாழ்வாப்பா குல் தமத்தா பி குஃப்ரிக்க கலீலா கொஞ்சம் அனுபவி நீ அல்லாஹ் சொல்றான் அனுபவி கொஞ்சம் உலகத்தை அனுபவிச்சுட்டு வா ஏண்டா பாவம் தானே நேரத்துல தூக்கி போட்டா ஒண்ணு குல் தமத்தா பி குஃப்ரிக்க கலீலா லாபிசீன ஃபீஹா அஹ்காபா அல்லாஹ் சொல்றான் நரகத்துல எவ்வளவு காலம் தங்குறது சகோதரர்களே ஹுகும் இந்த நரகத்தை மூடினா திறக்கிற இல்லே எல்லாம் முடியும் மத்த வேலை இல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு மாலிக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு சத்தம் கேட்குமா கத்தி 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 ஆயிரம் ஆண்டுகளுக்கு மாலிக் அலைஹிஸ்ஸலாம் திறந்து நரகத்தை திறந்து சொல்லுவாங்களா மாலிக் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து யா மாலிக் லியக்தி அலைனா மாலிக் மௌத்தா மாலிக் இந்த மௌத்தாரு இல்லை நரகத்தில் நரகத்தில் மௌத்தாரு இல்லை நரகத்துடைய அல்லாஹ் சிஸ்டம் எப்படி வச்சிருக்கிறார் தோல் பத்தி முடிய மற்ற தோல் வளரும் நெருப்புக்கு தோல் பத்தும் உல்லமான பிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன் கைரஹா ஒரு தோல் எரிந்து முடிய மறு தோல் ஆட்டோமேட்டிக்கா வந்து லா யமூது ஃபீஹா வலா யஹ்யா மௌத்தும் இல்ல வாழ்க்கையும் இல்ல பத்திர தான் திரும்ப வந்து திரும்ப வந்து அடிச்சு தலைய உடபடும் உடைச்சி அந்த கல்லு அங்காள போகல தலை சரியாயிரு கம்பிய குத்தப்படும் இதால குத்தி இஞ்சால வரும் கம்பி அதுக்கல்ல இஞ்ச பக்கம் சரியாயிரு நரகத்தை படிக்கணும் கட்டாயம் படிக்கணும் இதெல்லாம் டைம் எடுத்து படிக்கணும் ஜும்மால படிக்கல அதை 20 நிமிஷத்துக்கு மேல ஜும்மா உதயலண்டி குழம்பிடுவீங்க நீங்க அரை மணித்தேரம் தான் ஜும்மா 1 மணித்தேரம் ஜும்மானா அதரத்துக்கும் ஓதலாம் நின்றுட்டு ஓதணுமே உட்கார்ந்துருக்கு மணித்தேரம் பேசலாம் படிக்கலாம் படிக்கும் உலமாக்களை கொண்டு வந்து படிங்க நரகத்துடைய 1000 ஆயத்தை வளம் எல்லாம் பொய் இல்லையே காண போறோம் இன்ஷா அல்லாஹ் எல்லாத்தையும் சொர்க்கம் அது வேற இன்பம் இது நரகம் மாலிக் அலைஹிஸ்ஸலாமுடம் சொல்லுவாங்க மௌத்தா மாலிக் நாங்க மௌத்தாகிறோம் மாலிக் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அல்லாஹ்வை கூப்பிடுங்க என்ன கூப்பிட்டு என்ன செய்ய நான் வேலைக்காரன் எல்லா நரகவாதியும் சேர்ந்து அல்லாஹ்வை கூப்பிடுவாங்க எப்படி கூப்பிடுவாங்கண்டா ربنا غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين يا الله مو தேவி தரம் கூடிட்டு يا الله என்ன சரி செய் الله ஒரே ஒரு வார்த்தை சொல்வான் قال اخسؤوا فيها ولا تكلمون நாசமா போங்க பேசப்பட மலைஞ்சாய் அல்லாஹ்னா யார் உண்டு நாசமா போங்க யாருக்கும் பேச அதுக்கு பேர் என்ன அதனால நாங்க ஒருத்தர் மௌத்தா இல்ல இருந்தோம் மௌத்தானவங்களோட கதை முடிச்சு அல்லாஹ் ஹயாத்தை போட்டு வச்சிருக்கிறான் தௌபா செய்யுங்க அல்லாஹ் திருந்துங்க வாழ்க்கையில திருத்துங்க பாவம் என்ற கோட்டையை விட்டு வெளியே வாங்க எங்களுக்குள்ள குரூப் பெரிய பிரச்சனையை உண்டாக்குது இஸ்லாம் அல்ல இஸ்லாம் பிரச்சனையை உண்டாக்கல குரூப் தான் அந்த குரூப் இந்த குரூப் எத்தனும் குர்ஆன் படிச்சு கொடுக்கல கடைசியில குரூப்பை பிரிச்ச மட்டும்தான் மிச்சம் பள்ளியை வேறையா காட்டினான் காசை பிரிச்செடுத்தான் சமூகத்தை நாசமாக்கினான் எவனும் குர்ஆன் படிச்சு கொடுக்கல
அந்த வேலையை மட்டும் செஞ்சான் சரியா. ஒத்துமையா இருந்த தர்காட்ட அவனை துண்டு துண்டா பிரிச்சார். 1 கோடி காசை கொண்டு வந்து 10 லட்சத்தை பொக்கட்ல போட்டுட்டு பள்ளியை கட்டினான். இமாம கொண்டு வந்தான் திரி ஏசு. ஒருவனாவது 20 வருஷம் 30 வருஷம் இந்த குர்ஆன ஓதி காட்டி மக்களுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 ஆண்டுகளுக்குள் 124,000 பேருக்கு குர்ஆன ஓதி காட்டினான். சில சமயங்கள் வரும், நபி அவங்க சுபஹ் தொழுது மிம்பர்ல ஏறுவார்கள், லொஹர் வரை ஓதி காட்டி பயான் செய்வாங்க. லொஹர் வரைக்கும் பயா, லொஹர் தொழுதுட்டு மிம்பர்ல ஏறுவார்கள், அசர் வரைக்கும் பயா, மிம்பர்ல ஏறுவார்கள், மஹ்ரிப் வரைக்கும் பயா. ஏன் அவ்வளவு? ஆயத்தை ஓதி காட்டணுமே சகோதரர்களே. இது லேசான வேலை இல்லையே. இது முழு மனிதர்களை கூப்பிட்டு வச்சு யார் செய்வது? இது அவ்வளோ பொக்கிஷம் இருக்குது குர்ஆனுக்குள். அல்லாஹ் சொல்லுவான், பேசாத நாசமடை, பேசாத இஹ்ஸாஉ ஃபீஹா வலா துக்கல்லிமூன். அந்நியமிக்க சகோதரர்களே, பயந்து வாழும். எதை வச்சு சந்தோஷப்பட ஒன்றும் இல்லை. எப்ப எங்களுக்கு சந்தோஷம் வரும் தெரியுமா? காதுக்கு நீ சொர்க்கவாதி என்ற நன்மாராயம் எப்ப காதுல உழுதோ அண்டைக்கு சிரிங்க. அதுக்கு பிறகு உங்களோட சிரிப்பை நித்தாட்டேல. எதுவரைக்கும் இந்த நன்மாராயம் காதுக்கு கேட்காதோ அது வரைக்கும் கண்ணீர் வடிங்க. அல்லாட அழுந்து அல்லாடத்துல மன்றாடு. சஹாபாக்கள் லேசா சொர்க்கவாதி பேர் எடுக்கலையே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மஜ்லிஸ்ல உட்கார்ந்திருந்த 10 பேரை பார்த்து ஏன் சொர்க்கவாதி சர்டிபிகேட் கொடுத்தாங்க? அபூபக்கர் நீங்க சொர்க்கவாதி, உமர் நீங்க சொர்க்கவாதி, உஸ்மான் நீங்க சொர்க்கவாதி, அலி நீங்க சொர்க்கவாதி ரதியல்லாஹு அன்ஹு, தல்ஹா ரதியல்லாஹு நீங்க சொர்க்கவாதி, ஜுபைர் நீங்க சொர்க்கவாதி, அப்துல் ரஹ்மான் பின் அவுப் 7வதால் நீங்க சொர்க்கவாதி, ஸஅத் பின் அபி வக்காஸ் நீங்க சொர்க்கவாதி, அபு உபைதா பின் ஜர்ராஹ், சயீத் பின் ஜெயித், 10 பேர். ஏன் இந்த 10 பேரும் யாரு தெரியுமா? தண்ட உயிரை மதிக்காம இஸ்லாத்த வளர்த்தோம். சும்மா கொடுக்கல ரசூலுல்லாஹ் சர்டிபிகேட். பத்ரில் கலந்து கொண்ட 313 பேரை ஏன் சொர்க்கவாதி? 313 பேரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்வோம். அல்லாஹ் கல்பை பார்த்தார். ஹுதைபியாவில் கலந்து கொண்ட 1400 பேர்ல 1399 பேரை பார்த்து அல்லாஹ் சொன்னான் சொர்க்கவாதி. ஒரே ஒருவன் முனாஃபிக். அல்லாஹ் 1400 பேருடைய கல்பையும் பார்த்து சொன்னான், லகத் ரதியல்லாஹு அனில் முஃமினீன் இத் யுபாயிஊனக தஹ்தஷ் ஷஜரா ஃபஅலிம மா ஃபீ குலூபிஹிம் ஃபஅன்ஸல ஸகீனத அலைஹிம். வல்லரை அல்லாஹ் பொருந்தி கொண்டுட்டான். எப்படி அந்த நேரம் இருந்தாங்க? 4000 5000 பேர் மதீனால இருந்தாங்க. யோசிச்சாங்க என்ன தெரியுமா? இந்த ரசூலுல்லாஹ் பேச்ச கேட்டு மக்காவுக்கு போனா எல்லாரையும் கொண்டு போட்டுருவான் அப்படின்னு போல. 1400 பேர் தான் மக்காவுக்கு போனது. அதுலயும் ஒருவன் மூதேவி, எப்படி மூதேவி பாருங்க, வாய் கட்டினது என்ன, கை கட்டினது வாய் கட்டல அவனுக்கு, ஜத்துபுடு கைஸ். இவன் என்ன செஞ்சான், ஒட்டகத்துக்கு கீழே மெதுவா மறைஞ்சி இருந்துட்டான், மூதேவியாக மாறிட்டான். சும்மா பட்டம் கொடுக்க. ஏன் பிலால பார்த்து, பிலால் ராவ் சொருக்கம் போயிருந்த பிலால், உங்களை கண்டேன் பிலால் அண்டா, சும்மா கொடுத்த சர்டிபிகேட்டா? ருமைசா, அந்த காலத்து ஒரு பெண் இருந்தா ருமைசா, சொன்னாங்க ருமைசா உங்களை சொருக்கத்துல கண்டேன் ருமைசா. ஏன் தண்ட மகன் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவங்களை அப்படியே வக்ஃப் செய்தாங்க. யா ரசூலுல்லாஹ் நீங்க வச்சுக்கொள்ளும் அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு. சும்மா சொருக்கத்தை அடையல யார் கத்திரம் படுத்த எடுத்து கத்திரம். நீங்க எல்லாம் ஜஸாக்கல்லாஹ் சொல்றதுக்காக கத்திரம் அடையோடு.
கஷ்டப்படும், பேசணும், தெளிவுபடுத்தணும். தொண்ட நோதுதான், என்ன செய்ய இனி மக்களுக்கு சொல்லி கியாமத்து அல்லாஹ் அழுப்பாட்டணும், எல்லாரையும் விளங்கப்படுத்தணும். அல்லாஹ் கஷ்டப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் முத்துர கொடுப்பான் சொருக்கவாய். சொன்னாங்க ஹசன் ஹுசைன் என் பேர பிள்ளைகள் சொருக்க வாலிபர்களின் தலைவர். ஹசன் ஹுசைன் சும்மா வாழ்ந்தாங்களா? ஹசன் ரதி அல்லாஹுவான் நடந்து 25 ஹஜ் செஞ்சார். ஒரு ஹஜ் செஞ்சு பாருங்க, நடந்து 7 மண்டா வாகனம் வரும். சொல்லுவாங்க ஒவ்வொரு 800,000 நன்மை மதீனாலிருந்து நடப்பாங்க. ஹசன் ரதி அல்லாஹ் ஹுசைன் ரதி அல்லாஹ் சும்மாவா? கழுத்து ஒரு பிளேட்ல, உடம்பு வேறண்டா பிரிஞ்சிட்டு, கழுத்தும் பொடியும் தலையும் பொடியும் வேற, பொடி கர்பலாவுல, தலை மதீனால. சும்மா டே இல்ல, 20 ரக்காத், 25 ரக்காத், 30 ரக்காத் கால் வீங்க தொலையில எங்களுக்கு. ஆனா சொர்க்கம் போகும், 4 குர்ஆன் ஓதையிலா சொர்க்கம் போகும். இதுதான் இடத்துல உள்ள ஆச்சரியமான விடயம். அல்லாஹுடைய தண்டனைகளை படிச்சா சகோதரிகளே, ஒரு தடவை உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இடத்துல அடிமை வந்து சொன்னாங்க, ராவ் கனவுண்டு கண்டேன் இரவு, உங்களை சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை நித்தாட்டி வச்சிருக்கிறேன்னு சொன்னதோட மயங்கி விழுந்துட்டாங்க. அப்படி அவ்வளோ பயம், மயங்கி விழுந்துட்டாங்க. அந்த பெண் கனவை சொல்லி முடிக்கவும் இல்லை. என்ன கனவுடைய பின்துண்டு என்ன தெரியுமா? எல்லாரும் சிராத்துல மாட்டிக்கிட்டாங்க, இவர் தப்பிட்டு போறார் சொர்க்கத்துக்கு. இதை சொல்ல எடுத்து சொன்னாங்க எலுமினத்து புறவு, நான் கனவை சொல்ல முந்தையே மயங்கிட்டீங்களே, பயம்தானே. அது யாருக்கு பயம் வரும் சகோதரர்களே? குர்ஆனை தெரிஞ்சவங்களுக்கு தானே. தெரியாதவருக்கு என்ன பயம் வரும்? அல்லாஹ் சொல்றான், இன்றைக்கு நான் செய்யற வேதனையை போல யாரும் செய்ய மாட்டான். சுடுதண்ணி அல்லாஹ் கொடுப்பான் சொல்றான் குர்ஆன்ல. சுடுதண்ணிய குடிக்க தருவேன் உனக்கு பாவிக்கு. உன் குடல் எல்லாம் துண்டு துண்டாக மாறி பின்னால் அவர். இதை விட ஆயத்திருக்குதா? நெருப்புல பத்திட்டு இருப்பார். ஃபதுகூ ஃபலன் நஸீதகும் இல்லா அஸாபா, தண்டனை ருசி, தண்டனை கூடுமே தவிர இரக்கம் வரா. இதை விட பெரிய ஆயத்து இருக்குதா சகோதரர்களே? குர்ஆன்ல எவ்வளவு எங்களுக்கு தாகத்துல வாரான். ஒரு கோப்பையில சரி தண்ணியை கொடுப்போமே, தாகத்துல வாரான், வெயில்ல கஷ்டப்படுறான், அழுகிறான், தண்ணி தான் கொடுப்போமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான் என்ன தெரியுமா? லா யதுகூன ஃபீஹா பர்தன் வலா ஷராபா இல்லா ஹமீமன் வஹஸ்ஸாகா. உனக்கு ஒரு துளி தண்ணி தர மாட்டேன். அல்லாஹ் அர்ஹமுர் ராஹிமீன்னு போய் பேசிடப்படா இந்த இடத்துல. அல்லாஹ் இரக்கமுள்ளவன் எது வரைக்கும்? சகராத் வரைக்கும் தான். நல்ல விளங்கும், அல்லா தாயவுடைய இரக்கமுடையவன் எது வரைக்கும்? சக்கராத் வரை. சக்கராத்து பிழையாயிட்டு அல்லாஹு அக்பர் தானே. அல்லாஹ் சொல்றான், உனக்கு ஒரு துளி தண்ணி ருசிக்க இயலாது, உனக்கு தார தண்ணி இல்லா ஹமீமும் சுடுதண்ணியும் நரகவாதிகளுடைய உடம்பு பத்தி வடியுமே சேல், இத குடிக்க தருவேன், இத குடிக்க தருவேன். அல்லாஹ் சொல்றான், இதுதான் உனக்கு சேஃப்டியான கூலி. இதை நீ செஞ்ச துரோகத்துக்கு, உலகத்தை செஞ்சாய துரோகம், துரோகம் தானே செய்யறாங்க எல்லாரும். அல்லாஹ் அல்லாஹ் சொல்லுவான், காரணத்தை சொல்லுவான், இன்னஹும் கானூ லா யர்ஜூன ஹிஸாபா. கேள்வி கணக்கொண்டு இருக்குதுன்னு நினைச்சு வாழலையே நீ. வகல்லபூ பி ஆயாதினா கிதாபா, என் அத்தாட்சி வந்த பொழுதெல்லாம் பொய்ப்பித்தாய். குர்ஆனா அத வை, 18 வயசுல பார்ப்போம், 80 வயசுல பார்ப்போம், அது என்னத்துக்கு ஓத இப்ப?
وكذبوا بآياتنا كذابا وكل شيء أحصيناه كتابا நீ செய்த அவ்வளவையும் எழுதி வச்சிருக்கிறேன் நான். இன்று வெள்ளிக்கிழமை நிசுபோ தொழுதியா முதல்? இல்ல. எத்தனை மணிக்கு எழும்பினாய் நீ? எத்தனை மணிக்கு எழும்பினாய்? 8 மணி. சரி, என்ன செஞ்சாய்? எழும்பி துவா இல்ல, ஒன்றும் இல்ல. குளிச்சாய், தீய குடிச்சாய், வைஃபோட சண்டை குடிச்சாய், சத்தம் போட்டாய், போனாய் வெளியே காசு உழைக்கோ. இமாம் மிம்பர்ல ஜும்மா ஓதுறார், ஜும்மாக்கு வரணுமே, கடமை, ஓடி வந்தாய், இமாம பாத்துட்டு போயிட்டாய். அசர் இல்ல, மக்ரிப் இல்ல, இஷா இல்ல. இப்ப படுக்க வரப்போறாய் சாப்பிட்டு போற அல்லாஹ் ரிஸ்க்க. நீ எவ்வளவு பெரிய அநியாயக்கார். இனியமிக்க சகோதரர்களே, முழுதும் وكل شيء احصيناه كتابا فذوقوا فلن نزيدكم الا عذابا. ருசி தண்டனை தான் அவனுக்கு. சகோதரர்களே, இவ்வளோ கடினமான ஆயத்து இது குர்ஆன். அல்லாஹ் எப்படி கட்டுவான்? அல்லாஹ் சொல்றான், வலா யூஸிகு வஸாகஹு அஹத். உலகத்தை எப்படி கட்டுற? சங்கிலி கைக்கு தானே போடுறது. ரெண்டு கையை கழுத்துல வச்சு சங்கிலியை கட்டிட்டுவான். அல்லாஹ் பாவி என்று முடிவெடுக்கப்பட்டா அதுக்கு பிறகு ஒன்றுமே செய்யலாது. பால் மடியில மாட்டுல பாலை கறந்ததுக்கு பிறகு நாங்க எல்லாரும் சேர்ந்து மாட்டை திரட்டி பாலை ஊத்தினா போமா உள்ளுக்கு? ஒரு துளி போவார். ஆகவே சகோதரர்களே, தௌபா செய்வோம், இஸ்திக்ஃபார் செய்வோம். வார ரமலான் இன்னும் 10 நாள் இருக்குது, 8 நாள் இருக்குது. ரெடி ஆகு, உடுப்ப வாங்குறோம், வாங்கி வைங்க. ரமலான் எங்கேயும் உசும்புறது இல்லை. குர்ஆன் பள்ளி சொல்லுங்க, தௌபா செய்ய சொல்லுங்க. வட்டி காரனை கூட்டிட்டு வாங்க, ஜினா காரனை கூட்டிட்டு வாங்க, தொழாதவனை கூட்டிட்டு வாங்க. அவன் முசீபத்து தான் அந்த சமூகத்துக்கு அடிக்குது. எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, நில்லு பள்ளியில சப்புல எறி. தௌபா செய்ய வைப்போம் சகோதரர்களை. திருந்தல்ல விட்டுருங்க, அது அல்லாட நசீபர், அல்லாட நசீபர். ஆனா நாங்க கல்புல கவல் அடிக்குதா, சப்புல இடத்த பிடிச்சிருங்க, ஒரு உற்சாகத்தை உருவாக்கு. கடைசி 10 வரும் பொழுது எதுவுமே செஞ்சிடக்கூடாது. போன வருஷம் ஏத்திக்கா அப்பிரிக்கல நாங்க ஒருத்தரும் அல்லா பாக்கியத்தை தரல, இன்னும் அஜ்ஜும்ராட பாக்கிய ஒத்தருக்கும் இல்லை. எவ்வளவு பெரிய அல்லாட முசீபத், அல்லாட முசீபத்து. அல்லா பாக்கியத்தை தரணும் இமோலா. நம்ம மூதாதையர்கள் எவ்வளவு படிவா பசந்த ஹஜ்ஜெல்லாம் முடிச்சா, உம்ரா செஞ்சா, நினைச்சதோட ஏறினான், தவாப் செஞ்சா, ஏலாது ஆசரிக்கு ஏலா. இதே மாதிரிதான் நடக்கும். காசி இருக்கும் சதக்கா கொடுக்கலா, அதுக்கு முன்னால செஞ்சிருவோம் சகோதரர்களே. சில உலமாக்கள் இந்த ரமலான் 20 நாள் இத்திகாப் இருப்பாங்க. ஏன் போன இத்திகாப் இருக்கலையே? போன ரமலான் இத்திகாப் நபி அவங்க ஒரு ரமலான்ல 20, கடைசி ரமலான்ல 20 நாள் இத்திகாப் இருந்தார். தூக்கிட்டு வாங்க பள்ளி உள்ளுக்குறீங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர செய்யுங்க, அல்லாஹ் தரஜாத்துகளை தருவா. முயற்சியுமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சூராவுடைய கடைசிய நல்லடியார்களை பத்தி சொல்ற, நல்லடியார்கள் அவங்கள சக்கராத் எவ்வாறு அமையும். உலகத்துல அமல் செஞ்சு செஞ்சு கடைசி டயர்ட் ஆயிட்டார். அமல் செய்து செய்து கால் வீங்குது. ரசூலுல்லாஹ் கால் வீங்கும் தொழுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேப்பா, இவ்வளோ அஃலா கூனு அப்தன் ஷகூரா, நான் நன்றியுள்ள அடியான இருக்கக்கூடாதா? இப்படிதான் கேட்பாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சதக்காக்களை பாரு, 100 ஒட்டகம் சதக்கா கொடுத்திருக்கிறார். சாப்பிட வீட்டுல ஒன்றும் இல்லை. அக்ராபுன் ஹாவிஸுக்கு 100 ஒட்டகம் சதக்கா. சகோதரர்களே, அமல் செஞ்சு செஞ்சு டயர்ட். இப்பதான் இவர உயிர் பிரிகிற காலம் வரு. நின்று தொழுதவர் இருந்து தொழுகிறார், கண்ணால பார்த்து குர்ஆன் ஓத இயலாது, ஓதி முடிஞ்சு குர்ஆன் எல்லாம், கண் பார்வை போக முந்தி குர்ஆன் ஓதியாச்சு, சமூகத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டார்,
சிலவங்க சிதேவியல் 1000-2000 ஆபீஸ் மாதிரி உருவாக்கிட்டு மவுத் ஆகிட்டாங்க. எவ்வளவு பாக்கிஸ்தான் எத்தனையோ பள்ளி வாசலை கட்டிட்டு போயிட்டாங்க, எத்தனையோ நல்ல நல்ல காரியங்களை செஞ்சுட்டு கண்ணை பொத்திட்டாங்க. சக்கராசு வந்துட்டு அல்லாஹ் மலக்குகள் அனுப்பி சொல்லுவான், يا ايتها النفس المطمئنه اميريان ஆத்மாவே ارجعي الى ربك راضيه مرضيه அப்படி வா, அல்லாஹ் கிட்ட வா, அல்லாஹ் பொருந்தி கொண்டு வா, உனக்கு எந்த கவலை. فادخلي في عبادي உன்ன மாதிரி நல்லடியாரிகளுடைய ரூகள் இருக்குது, அங்க நுழைஞ்சிக்க போய் ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் போனதோட சந்தோஷம் ரூஹுக்கு. வதுஹுலி ஜன்னதி என்ன சொர்க்கத்துல நுழைஞ்சிக்கோ. நியமிக்க சகோதரர்களே, ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு கடுமையாக குர்ஆனுக்கு பாடுபட்டவர், லேசா அல்ல கடுமையா. கடைசி காலத்தில் ஊரை தேர்ந்தெடுத்தார் ரசூலுல்லாஹ் அடிச்ச ஊரை. எந்த ஊர் ரசூலுல்லாஹ் அடிச்ச ஊர்? அது தாயிஃபை தேர்ந்தெடுத்தார். தாயிஃப்ல இருந்து குர்ஆனை படிச்சு கொடுத்தார் மக்களுக்கு. கஷ்டமான காரியே, மதீனால வாழ்ந்தவர், மக்கால பிறந்தவர், தேர்ந்தெடுத்த ஊர் தாயிப். யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க தர்கா டவுன்ல பிறந்திருக்கீங்க, உங்களை கொண்டு போய் எங்கேயாவது ஜஃப்னால சேவை செய்யுங்கன்னா செய்வீங்களா? ஒரு கோடி இருந்தாலும் போக மாட்டேன், செல்லுருவீங்க, செல்லிருவோம் நாங்க, ஏன் ஊரை விட்டு போயல. அப்துல்லா பின் அப்பாஸ் தியாகம் பண்ணினார், நான் தாயிஃபு போறேன். குர்ஆனை படிச்சு கொடுக்கிறார், படிச்சு கொடுக்கிறார், தாயிஃப் அப்படியே மாத்தி எடுத்தார். சும்மா மாத்தேல ஒரு ஊரை நேசி இல்லை, ஒரு ஊர்ல போய் முயற்சி செஞ்சு பார்த்தா தான் தெரியும். அல்லாஹ் இவருக்கு தாயிஃபிலே மௌத்த கொடுத்துட்டார். தாயிஃபுடைய மஸ்ஜித் அப்பாஸ் இருக்குது, ஹசரத் அப்துல்லா பின் அப்பாஸுடைய ஜனாசாவை கொண்டு வந்து முன்னுக்கு வைக்கிறான். முழு தாயிஃபும் வந்திருக்கு, குர்ஆனை படிச்சு கொடுத்தவரே மக்களுக்கு. எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிறாங்க, ஒரு வெள்ள பறவை உண்டு அப்படியே வந்து அப்துல்லா பின் அப்பாஸுடைய கஃபனுக்கு பூருது. வெள்ள பறவை. இவங்க யோசிச்சாங்க, பறவை வெளியே வரும் என்று பள்ளியில் இருந்த எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம்? யா ஐயதுஹ நஃப்ஸுல் முத்மைன்னா, இந்த ஆயத்தோதுற சத்தம் கேட்கு. இர்ஜிஈ இலா ரப்பிகி ராதியதன் மர்தியா, فادخلي في عبادي وادخلي جنتي. அமைதியான ஆத்மாவே வா சொர்க்கத்துக்கு. பறவையை தேர்றாங்க, தேர்றாங்க, பறவையை காண அப்படியே கொண்டு அப்துல்லா பின் அப்பாஸ் அடக்கம் செய்தார். சகோதரர்களே, பாக்கிய சாலிகள். அதனால எங்கட ஆயுள் முடியல, ரமலான் வரப்போகுது, ஹிம்மத் எடுப்போமா இன்ஷா அல்லாஹ். இந்த ரமலான ஹயாத் ஆக்குறது நான், என்ன கூட்டாளி, என்ன மகன், ஆக தேவை இந்த மகன் தான், என்ன சின்ன மகன் பக்கத்துல கொண்டு வாங்க அவனை. உங்களோட வாப்பாவை படிக்கணும் அவன், உங்களோட பேரனை கொண்டாங்க பக்கத்துல. ஒரு ஹிம்மத் எடுங்க, முயற்சி எடுங்க. ஹிம்மத் முயற்சி இல்லாம அடையலாது இதெல்லாம். இந்த ரமதான் ஒரு வித்தியாசமாக ஒரு திட்டம் விடுங்க, வாங்குற சாமான உடுப்பெல்லாம் வாங்கிடுங்க. ரமலான் ஒண்ணு உசும்பாது, ரமலான் ஒரு இடத்த புடிங்க. இத்திகாஃப் என்கிற அதுதான் பள்ளியுடைய தூணாக மாறும். நீங்க பாத்துருப்பீங்களே, ஹரத்துல சில வாப்பாவை கொண்டு வந்து வச்சிருவான். ஹரத்துல வாப்பாவை துஹருக்கு கொண்டு வந்துருவாங்க பிள்ளை. அவருக்கு ஒரு பிளாஸ்க், அதுல பிளேன் டீ, இஞ்சி போட்ட பிளேன் டீ, ஈச்சம்பழ பொட்டி உண்டு, கஜு பொட்டி உண்டு, ஒரு கெக்கரிக்கா உண்டு, சஹர் சாப்பாடு எல்லாத்தையும் கொடுத்து வாப்பாட கையில 5-5 ரியால் மாத்தின ஒரு 500 ரியால் கையில கொடுத்துருவான். வாப்பாக்கு என்ன வேலை தெரியுமா? லொஹர்ல இருந்து சஹர் வரைக்கும் வாப்பா ஹரத்தை பார்த்துட்டு இருப்பார். ஒருவேளை எல்லா தொழுகைகளையும் இமாம் ஜமாத்தோட தொழுவார். 11:30 வந்துடும் இஃப்தார் எல்லாம் ரெடி, பின் கீழறிக்கு இஃப்தார் எல்லாம்.
வாரம் போற ஒவ்வொருத்தருக்கும் அஞ்சஞ்சு ரியால் சதக்கா. பாக்கியசாலியா இல்லையா? மகனும் பாக்கியசாலி, வாப்பாவும் பாக்கியசாலி. நீங்க பாருங்க அறத்தை சுத்தி எங்களுக்கு எத்தனை கூட்டாளி மாதிரி இருக்கு. அப்படி அங்க பார்த்தா அவன் முடிவெடுத்துட்டார், இந்த ரமதானுக்கு 1 கோடி சதக்கா கொடுக்குற. அத ஒவ்வொரு நாளும் 5 ரியால் 1 ரியால் கொடுக்க, யாருக்கும் தட்டுறது இல்லை, எடுத்துட்டு போ. இஃப்தார் நேரமாகும், அவடத்த சுப்ரா விரிச்சு 25 பேருக்கு இஃப்தார், அவர் இஃப்தார். அப்படியே இஃப்தாருக்கு போனா நாடிய புடிச்சி நெத்திய கிஸ் பண்ணி சந்தோஷம், எந்த இஃப்தார சாப்பிட்டியே ஒரு 10 போத்தலும் தந்து. எப்படி இபாதத், எப்படி பழக்கி வச்சிருக்க, வாப்பாக்க ஒன்னும் செய்ய இயலாது. மகன்மார் கொடுக்கிறாங்க இப்ப பள்ளியிலேதான், 30 நாள் முடிச்சதுக்கு பிறகுதான் வாப்பாவை பெருநாள் அண்டு தொழுதுட்டு கூட்டிட்டு போவாங்க. வந்து வந்து எங்கட வாப்பாமார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, இன்னும் கடையில உட்கார வச்சிருக்கோமே வாப்பா. 60 வயசு வாப்பா, இன்னும் 70 வயசு, எல்லாமே பழுத்துட்டு பழுக்க ஒன்றும் இல்லை. திரும்ப கடையில உட்கார வச்சிருக்கோமே, ஒரு நாள் உழைச்சி தந்த போதாதா வாப்பா, சம்பாதிச்சு தந்த போதாதா, உட்கார வைங்க பள்ளியில குர்ஆன கொடுங்க, ஒரு நாள் சம்பாதிச்சு தந்த ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்து வைங்க பாப்பா, 100 ரூபாய் சதக்கா கொடுங்க. நியமிக்க சகோதரர்களை யோசிங்க, இதெல்லாம் வயதானவங்க ஒரு 50 பேர் சேர்ந்துட்டாங்க இவ்விடத்த, அல்ஹம்துலில்லாஹ் மஜ்லிஸ் ரெடி ஆயிரு. இவங்க திட்டமிடுவாங்க என்ன செய்யறது, வாலிபர்கள் ரெடி ஆகுவாங்க அல்ஹம்துலில்லாஹ். ரமமான் ஹயாத் ஆயிரு, முயற்சி செய்வோமா இன்ஷா அல்லாஹ், ஹிம்மத் எடுங்க இன்ஷா அல்லாஹ். இஃத்திகாஃப், குர்ஆன், சதகா, முடிமானவைகளை செஞ்சு அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் அடையணும். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையான மூமிங்கள் கூட்டத்தில் யா அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ஹம்தன் யுவாஃபி நிஅமஹு வ யுகாஃபி மஸீதஹ், வாஃபு அன்னா யா கரீம் யா ரஹீம் யா ரப்பி யா அல்லாஹ். اللهم صل على محمد وبارك على محمد، يا حي يا قيوم برحمتك نستغيث، اصلح لنا شؤوننا كلها ولا تكلنا الى انفسنا طرفة عين. الف لام ميم، الله لا اله الا هو الحي القيوم، وعنت الوجوه للحي القيوم، يا احد يا صمد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد، لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد، يا ودود يا ذا العرش المجيد، يا فعالا لما يريد، اسالك بعزتك التي لا ترام، وبملكك الذي لا يضام، وبنور وجهك الذي ملا اركان عرشك، يا مغيث اغثنا، يا مغيث اغثنا، يا مغيث اغثنا، يا ارحم الراحمين، يا ارحم الراحمين، يا ارحم الراحمين، يا خير الراحمين، يا خير الراحمين، يا عزيز يا غفار، يا عزيز يا غفار، يا عزيز يا وهاب، يا عزيز يا وهاب، يا عزيز يا وهاب، يا عزيز يا رحيم، يا عزيز يا رحيم، يا قوي يا عزيز، يا قوي يا عزيز، يا قوي يا عزيز، الله لطيف بعباده يرزق من يشاء وهو القوي العزيز، يا حي يا قيوم، يا حي يا قيوم، يا أول يا آخر، يا ظاهر يا باطن، يا أول يا آخر، يا ظاهر يا باطن، اللهم يا ودود يا ذا العرش المجيد، اللهم صل على محمد وبارك على محمد، اللهم احسن عاقبتنا في الأمور كلها، وأجرنا من خزي الدنيا، توفنا مسلمين، وألحقنا بالشهداء والصالحين، اللهم إنا نسألك العفو والعافية والمعافاة الدائمة في الدنيا والآخرة، كرف الرحمن إني ويرندبن يا الله، إني مغتانبن يا الله، நீ அசீஸ் யா அல்லாஹ், நீ ரஹ்மானுர் ரஹீம் யா அல்லாஹ், நீ அர்ஹமுர் ராஹிமீன் யா அல்லாஹ், நீ துல் ஜலாலி வல் இக்ராம் யா அல்லாஹ், உன்னை எங்களால் புகழ்ந்து முடிக்க முடியாது யா அல்லாஹ். உனது அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களை வைத்து கேட்கிறோம் ரஹ்மானே, பரக்கத்தான் இந்த ஷஅபானுடைய மாதத்தை தந்தா யா அல்லாஹ். உன்னுடைய கலாமாகிய
குர்ஆனுடைய வசனங்களை ஓதிவிட்டு கேட்டுவிட்டு கையேந்திருக்கிறோம். ரஹ்மானே, எங்களை எல்லாம் கபூல் செய்வாயாக, எங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வாயாக. வரக்கூடிய ரமலானுக்கு திட்டமிட்டிருக்கிறோம் யா அல்லாஹ், உறுதியான வைராக்கியத்தை தருவாயாக. உன்னுடைய கலாமை நாலு தடவையாவது ஓதி முடிப்போம் என்று வைராக்கியம் வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆன் பக்கம் திசை திரும்ப தௌஃபிக் செய்வாயாக. உன்னுடைய குர்ஆனை விளங்காமல் மௌத்தை தந்து விடாதே யா அல்லாஹ். உன்னுடைய குர்ஆன், இறக்கிய குர்ஆன் மையத்துகளுக்கு அல்ல யா அல்லாஹ். ஹயாத்தோடு அந்த குர்ஆனை ஓத வேண்டும் யா அல்லாஹ், அதை விளங்க வேண்டும் யா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் சென்று இந்த குர்ஆனை தாவத் கொடுக்க வேண்டும் ரஹ்மானே. உன்னுடைய கலாம் என்று அழிந்து விட்டது யா அல்லாஹ். சின்ன பிள்ளைகள் மாத்திரம் குர்ஆனை தூக்கி கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். பெரியவர்களோ, உயர்ந்தவர்களோ, சக்தி வாய்ந்தவர்களோ குர்ஆனை அவமதித்து விட்டார்கள் யா அல்லாஹ். அதற்குரிய சோதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. குர்ஆனுடையவர்களாக ஆக்கியா அல்லாஹ். குர்ஆனை அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ். குர்ஆனுடைய நேசத்தை கல்பிலே தாயா அல்லாஹ். அதை இன்பமாக அழுது அழுது ஓதும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ். உன்னே சஹாபாக்கள் எவ்வாறு ஓதினார்களோ அவ்வாறு ஓத வேண்டும் ரஹ்மானே. இது வரக்கூடிய ரமபானை சிறப்பாக்கி தருவாயாக. இந்த உம்மத்துக்கு இறங்கியிருக்கும் சோதனை இல்லாமல் ஆக்குவாயாக. எல்லா பாவிகளை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. திட்ட தலைவர்களை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. இந்த சமூகத்தை வித்து புழைக்கும் தலைவர்களை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பாயாக. எல்லா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. முஸ்லிம் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டு இந்த சமூகத்தையே வித்து திண்டவர்களுக்கு ஒரு படிப்பினியை காட்டுவாயாக. யா அல்லாஹ், தலைமத்துவம் இல்லாத சமூகமாக இந்த சமூகம் இருக்கிறது யா அல்லாஹ். ஒரு இமாம் இல்லாத சமூகமாக இருக்கிறது யா அல்லாஹ். வெகு சீக்கிரம் இதுக்கு ஒரு விடிவை நசீபாக்குவாயாக. வெகு சீக்கிரம் யா அல்லாஹ் ஒரு விடிவை நசீபாக்குவாயாக. வரக்கூடிய ரமலான் இஃதிகாஃபுடையதாக, குர்ஆன் உடையதாக, அமல்கள் செய்வதற்கு இன்பமான ரமலானாக ஆக்குவாயாக. இஃதிகாஃபுடைய பாக்கியத்தை தாயா அல்லாஹ், நீ தந்த ரிஸ்க் போதுமானது யா அல்லாஹ். இந்த ரமலானிலாவது உன் பக்கம் திசை திரும்ப தௌஃபிக் செய்வாயாக. 10-100 பேரை உன் பக்கம் திசை திருப்ப தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், தொழாத பலர்களை நண்பர்களாக வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். பாவம் செய்யும் பலர்களை நண்பர்களாக வைத்திருக்கிறோம் யா அல்லாஹ். அவர்களை திருத்துவதற்காக யா அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்கியா அல்லாஹ். முஸ்லிம் என்ற பெயரில் எத்தனை பேர் இந்த ஊரில் வாழ்கிறார்களோ, தொழுகையுடைய பாக்கியத்தை கூடியா அல்லாஹ், தொழுகையுடைய பாக்கியத்தை கூடியா அல்லாஹ். வரக்கூடிய ரமதான் திருத்தமுள்ள ரமதானாக ஆக்கியா அல்லாஹ். பெண்களுடைய வாழ்க்கையில், வாலிபர்களுடைய வாழ்க்கையில், வயோதிபருடைய வாழ்க்கையில் அமல்கள் ஆசை வரக்கூடிய காலமாக ஆக்கியா அல்லாஹ். ரஹ்மானே ரஹீமையா அல்லாஹ். சக்கராத்தை லேசாக்கியா அல்லாஹ். கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக. கபருடைய வாழ்க்கை, மஹ்ஷருடைய வாழ்க்கை இன்று ஓதிய அந்த ஆயத்தின் பிரகாரம் கியாமத்துடைய அந்த நாட்கையில் யா அல்லாஹ் அழவைத்து விடாதே யா அல்லாஹ். உலகத்திலே அழுது முடிக்கிறோம் ரஹ்மானே, அந்த நாளையில் அழவைத்து விடாதே யா அல்லாஹ். யாரும் எங்களுக்கு கிடையாது ரஹ்மானே உன்னை தவிர, எந்த நண்பனும் எங்களுக்கு கிடையாது யா அல்லாஹ். யாரும் உதவி செய்யாத இடம் யா அல்லாஹ். கேட்கும் பொழுதே உள்ளங்கள் நடுங்குகிறது யா அல்லாஹ். அந்த நாளையில் எங்களை கை சேதப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அந்த நாளையில் எங்களை கேவலப்படுத்தி விடாதே யா அல்லாஹ். அந்த நாளையில் எங்களை அளவைத்து விடாதே யா அல்லாஹ். உலகத்தில் ஏதாவது செய்து, சதகாக்கள் கொடுத்து, குர்ஆன்கள் ஓதி தௌபா செய்து உன் பக்கம் மீளுகிறோம் ரஹ்மானே. அந்த பயங்கரமான நாளையில் எங்களை பாதுகாரியா அல்லாஹ். அந்த பயங்கரமான நாளையில் எங்களை பாதுகாரியா அல்லாஹ். அபு தாலிபுக்கே விமோசனம் இல்லாத நாள் யா அல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாப்பாவுக்கே விமோசனம் கிடைக்காத நாள் ரஹ்மானே. நாங்கள் பாவிகள் யா அல்லாஹ், எங்களை கைவிட்டு விடாதே ரஹ்மானே, எங்களை கைவிட்டு விடாதே ரஹ்மானே. அந்த நாளையின் ஸ்ரீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ், அந்த நாளையின் ஸ்ரீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ். இந்த பூமி துண்டு துண்டாக வடிக்கும் நாளையில் ஸ்ரீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ். மலக்குகள் சஃப் சஃப்பில் நிற்கும் நாளையில் எங்களை ஸ்ரீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ். நரகத்தை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது பயப்படாதவர்களாக ஆக்கியா அல்லாஹ்.
ரஹ்மானே உன்னை பயந்து வாழ்கிறோம் யா அல்லாஹ், பாவங்களை விட்டு எங்களை ஓரமாக்கி விடியா அல்லாஹ், முடியுமான நல்ல வேலைகளை எங்களால் எடுத்து விடியா அல்லாஹ், முழுதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் யா அல்லாஹ், எங்களே உன்னிடம் வக்ஃப் செய்கிறோம் யா அல்லாஹ், எங்களுடைய குடும்பத்தை வக்ஃப் செய்கிறோம் யா அல்லாஹ், இந்த குர்ஆனுக்கும் மார்க்கத்துக்கும் என்னையெல்லாம் எங்களிடமிருந்து எடுக்க முடியுமோ எடுத்து விடியா அல்லாஹ். யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் இந்த பூமியில் குர்ஆனுடைய சாதனையை செய்துவிட்டு மௌத்தாக தௌஃபிக் செய்யா அல்லாஹ். பணத்தாலோ பதவியாலோ உயர்வால் சாதனை அல்ல, அவ்வளோ பேரும் மண்ணுக்குள் மடுங்கி இருக்கிறார்கள். ரஹ்மானே, குர்ஆனுடையவர்களாக எங்களை ஆக்கியா அல்லாஹ், குர்ஆனுடையவர்களாக ஆக்கியா அல்லாஹ், அந்த மஹ்ஷரிலே அந்த நாளையிலே உயர்ந்தவர்களாக ஆக்கியா அல்லாஹ், அந்த நாளையின் கேவலமானவர்கள் எங்களை ஆக்கிவிடாதே. ரஹ்மானே, அந்த கை சேதத்தை யாரிடமும் அழுது மன்றாடி சொல்லி முடிக்க முடியாது யா அல்லாஹ், அந்தளவு கை சேதமாக மாறிவிடும். ரஹ்மானே, முழு காபிரும் பாடம் படிக்கும் நாள் யா அல்லாஹ், முழு முஷ்ரிக்கும் பாடம் படிக்கும் நாள் யா அல்லாஹ், முழு பாவியும் பாடம் படிக்கும் நாள் யா அல்லாஹ், உன்னுடைய கோபம் ஒரு நாளும் குறைந்து விடாது யா அல்லாஹ், நீ கடினமாக கோபமடைந்திருப்பாய் ரஹ்மானே, உன்னோடு யாருக்கும் பேச முடியாது யா அல்லாஹ், அந்த நாளையில் சீதேவிகளாக ஆக்கியா அல்லாஹ், அரசுடைய நிழலில் உட்காரும் ஒரு பாக்கியத்தை தாயா அல்லாஹ், வலது கையால் ஏடுகள் எடுக்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், வலது கையால் ஏடுகள் வாங்கும் பாக்கியத்தை தாயா அல்லாஹ், சிரித்து கொண்டே 50,000 ஆண்டுகளை கழிக்கக்கூடியவர்களாக ஆக்கியா அல்லாஹ், சிராத்தை நபிமார்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் உலமாக்களோடு கடக்க தௌஃபிக் செய்யா அல்லாஹ், பாவிகளோடு எங்களை சேர்த்து விடாதே அல்லாஹ், பாவிகளோடு சேர்த்து விடாதே அல்லாஹ். மீசானிலே விமோசனத்தை தாயா அல்லாஹ், மீசானிலே விமோசனத்தை தாயா அல்லாஹ், அமல்களால் நிறைக்கப்பட்ட மீசானாக ஆக்கியா அல்லாஹ், யாரிடமும் கேட்க முடியாது ரஹ்மானே, உன்னிடம் மாத்திரம் கேட்கலாம் யா அல்லாஹ், எவ்வளோ பெரிய பாவிகளுக்கும் சந்தர்ப்பம் கொடுத்தாய் ரஹ்மானே, எவ்வளோ பெரிய பாவிகளையும் ரமலான் திருத்தி எடுத்தது யா அல்லாஹ், விபச்சாரிகள் சுஜூதிலே மௌத்தாகி இருக்கிறார்கள் யா அல்லாஹ், விபச்சாரிகள் சுஜூதிலே மௌத்தாயிருக்கிறார்கள் ரஹ்மானே, எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தாயா அல்லாஹ், கியாமத்திலே கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ், எந்த இடத்திலும் கேவலப்படுத்தி விடாதே அல்லாஹ், கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழைவார்களே அந்த 70,000 பேர்கள் எங்களை சேர்த்து விடியா அல்லாஹ், முழுமையான தியாகங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ரஹ்மானே, உள்ளத்தால் சொல்கிறோம் ரஹ்மானே, முழுதுக்கும் தயாராக இருக்கிறோம் ரஹ்மானே, அந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் நுழையும் நல்லடியார்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வாயாக, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக, நரகத்துடைய தண்ணீரை விட்டு பாதுகாப்பாயாக, நரகத்துடைய மாஞ்சிகளை விட்டு பாதுகாப்பாயாக, நரக சங்கிலிகளை விட்டு பாதுகாப்பாயாக யா அல்லாஹ், நரகத்தை விட்டு பாதுகாப்பாயாக, உயர்ந்த சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக, உன்னுடைய பொருத்தத்தை நசீபாக்குவாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக நபுனா வைலைக்கல் மசீர், ரப்பனா ஆதினா ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆகிரத்தி ஹசனத்தன் வகினா அஸாபன்னார். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம அலா நபியில் உம்மி وعلى آله وصحبه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك نشهد أن لا إله إلا أنت نستغفرك.